திருச்சிற்றம்பலம் மார்கழி மாதம் 25 நாள் திரு பள்ளி எழுச்சி 5 பாடல் விளக்கம். பூதங்கள் தோறும் நின்றாய் எனின் அல்லால் போக்கிலன் வரவிலன் என நினைப்புலவோர் கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் கேட்டு அறியோம் உனை கண்டு அறிவாரை சீதங்கொல் வயல் திருப்பெருந்துறை மன்னா சிந்தனைக்கும் அறியாய் எங்கள் முன் வந்து ஏதங்கள் அறுத்து எம்மை ஆண்டு அருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்து அருளாயே என்பது இன்றைய திருப்பள்ளி எழுச்சி பாடல். இறைவனை திருப்பள்ளி எழுச்சி செய்யும் அடியவர்கள் எல்லாரும் இறைவனை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக அவர்கள் இறைவனிடம் அந்த காரணங்களை கூறி பள்ளி எழுமாறு வேண்டிக் கொள்கிறார்கள். இன்றைக்கு இறைவனுடைய திருவுருவத்தை குறிப்பிட்டு காட்டி நீ எப்படிப்பா இருப்ப, உன்னுடைய திருவுருவத்தை நாங்கள் எல்லாம் பார்க்கணும்னு சொல்லி இறைவன்கிட்ட அடியார்களெல்லாம் வேண்டுவது போல இன்றைய பாடல் அமைந்திருக்கிறது. பூதங்கள் தோறும் நின்றாய் என்கிறார்கள். பூதம்னா 5 பூதங்கள், நிலம் நீர் தீ வழி வெளி என்று சொல்லக்கூடிய பஞ்ச பூதங்கள் தான் இங்க பூதங்கள் என்று நம்முடைய மணிவாசக பெருமான் குறித்திருக்கிறார். பூதங்கள் தோறும் நின்றாய், இந்த பூதங்கள் அத்தனையிலும் இறைவனுடைய தன்மை கலந்திருக்கிறது. இந்த பூதங்களை ஆட்டுவிப்பவன், இந்த பூதங்களை செயல்படுத்துபவன், இந்த பூதங்களை தன்னுடைய விருப்பத்திற்கு ஏற்றவாறு சீற்றமடையவும் தன்மையடையவும் செய்வன் இறைவன். சரிங்களா? அப்போ நிலன் நீரோடு ஆகாசம் அனல் காலாகி நின்று 5 புல நீர்மை புறங்கண்டார் என நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் பாடுவார். அலைக்கின்ற நீர் நிலம் காற்று அனல் அம்பரமாகி நின்றீர் கலைக்கன்று சேரும் கரத்தீர் விளக்கின்றி நல்கும் மிழலையுளீர் என்று நம்முடைய அப்பர் சுவாமி பாடுவார். நிலனே நீர்வழி தீ நெடுவானகமாகி நின்ற புலனே புண்டரீகத்து அயன் மாலவன் போற்றி செய்யும் கனலே என்று நம்மளுடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடுவார். பூதங்கள் 5 புலனாகி பொறியாகி வேதங்கள் அனைத்துமாய் பேதமிலா பெருமையனை வேதங்கள் தொழுது ஏத்தும் விளங்குதில்லை கண்டேனே என்று நம்முடைய மணிவாசக பெருமான் பாடுவார். இவ்வகையில் நம்முடைய திருமுறைகள் எல்லாம் இறைவன் எவ்வாறு இந்த பூதங்களோடு கலந்து நிற்கிறான் என்று அழகாக விளக்கும். அன்பிற்கினியவர்களே, நம்மளுடைய சைவ சமயத்தில் ஒரு அற்புதமான தத்துவ கோட்பாடு உண்டு. அதுதான் 36 தத்துவங்கள் என்று சொல்வார்கள். இந்த 36 தத்துவங்கள்ல இறைவன் முதல் நிலையில ஞானம் விந்து என்ற நிலையெல்லாம் ஒவ்வொரு படியாக கடந்து வந்து சதாசிவர் மகேஸ்வரர் இப்படியெல்லாம் வந்து அப்புறம் கலாதி தத்துவங்கள் 7 கடந்து வந்து நாம் வாழக்கூடிய இந்த பிரகிருதி மாயா புவனத்துல 24 ஆன்ம தத்துவங்களாக இறைவன் இறங்கி வந்திருக்கிறான். இந்த 24 ஆன்ம தத்துவங்கள்ல முதலாக இருப்பது 5 பூதங்கள். சரிங்களா? முதல்ல இறைவன் இந்த 5 பூதங்களாகவும் தோன்றுகிறான். நிலம் நீர் தீ வழி வெளி என்று சொல்லக்கூடிய 5 பூதங்கள், 5 தன்மாத்திரைகள், அதாவது சுவை ஊறு ஒளி ஒளி நாற்றம் என்று சொல்லக்கூடிய 5 தன்மாத்திரைகளாக இறைவன் இருக்கிறான். கண்மேந்திரியங்கள் கை கால் நாக்கு, அதாவது பேசக்கூடிய நாக்கு, அதன் பிறகு இனப்பெருக்க மண்டலங்கள், அப்புறம் கழிவு உறுப்புகள், இதையெல்லாம் இறைவன் இருக்கிறான். இதையெல்லாமும் இறைவன் இருக்கிறான். கண்மேந்திரியங்கள் ஞானேந்திரியங்களாக மெய் வாய் கண் மூக்கு செவி என்று சொல்லக்கூடிய ஞானேந்திரியங்களாக இறைவன் இருக்கிறான். அதுக்கு 4 நம்மளுடைய அந்த கரணங்களாக மனம் புத்தி சித்தம் ஆங்காரம் என்று சொல்லக்கூடிய 24 தத்துவங்களாக இறைவன் நம்மளுடைய இந்த பிரகிருதி மாயா புவனத்தில் இறங்கி இருக்கிறான். சரிங்களா? அப்ப நம்மளுடைய கை கால்னா யாருன்னா நம்முடைய சுவாமியோட வடிவம்தான் கை கால். நாம வச்சிருக்கிற கையில சுவாமி தான், நம்மளுடைய நாக்கு சுவாமி தான், நம்மளுடைய கண்ணு சுவாமி தான். இந்த வடிவத்தையெல்லாம் கடந்து நாம் எல்லாம் மேலே வர வேண்டும் என்று இறைவன் நமக்கெல்லாம் இந்த கருணை கொண்டு இந்த வடிவங்களை எல்லாம் தந்திருக்கிறான். சரிங்களா? அவ்வகையில இறைவன் இந்த பூதங்கள் 5 கலந்து இருக்கிறான். அதனால இந்த பூதங்களுடைய வடிவம்தான் இறைவனுடைய வடிவம் என்று நம்ம சொல்லலாம்னா சொல்ல முடியாது. ஏன்? பூதங்கள் தோறும் நின்றாய் ஏனில் அல்லால் போக்கிலன் வரவிலன். இதுலதான் நீ இருக்க, இதுதான் உன்னுடைய வடிவம்னு நாங்க சொல்லான்னு பார்த்தா
இதுல உன்னுடைய நிலையான தன்மை இதுலேயே கண்டுபிடிக்க முடியல, நீ இதுல இருக்கியா இல்ல போயிடுறியான்னு எங்களால கண்டுபிடிக்க முடியல. பூதங்கள் தூதங்கள் தோறும் நின்றாய், எனின் அல்லால் போக்கிலன் வரவிலன் என நினைப்புலவோர் கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் கேட்டறியோம் உனை கண்டு அறிவாரை. நமக்கெல்லாம் இறைவனுடைய உருவம் எப்படி இருக்கிறது என்பதை காட்டுவன திருமுறைகள். சரிங்களா, இந்த மாதிரி திருமுறைகள் எல்லாம் இறைவனுடைய வடிவம் எப்படி இருக்குன்னு நமக்கு எல்லாம் சொல்லுது. அதையெல்லாம் தான் நம்மளுடைய மணிவாசக பெருமான் இங்கு சொல்கிறார். உன்னுடைய புலவர்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க, உன்ன பாடுறாங்க. எப்படி பாடுறாங்கன்னா, நீ ஐந்து பூதங்கள்ல வடிவமாகவும் இருக்கிறாய், இதனுடைய வடிவங்கள் போலவும் இருக்கிறாய், இது இல்லாமல் இருக்கிறாய் என்று திருமுறைகள் எல்லாம் பாடுது இல்லையா. அததான் சொல்றார், புலவோர் உன்னை நீ எப்படி இருக்கன்னா பூதங்கள் தோறலும் இருக்கிறேன் கீதங்கள் பாடுறாங்க, அதை சொல்லி ஆடுறாங்க. ஆனா யாராவது உன்னை நேரில் பார்த்தாங்க, அதாவது உன்னுடைய வடிவம் இதுதான்னு யாராவது ஒருத்தன் கண்டறிச்சாங்கன்னு பார்த்தா அப்படி யாருமே நாங்கள் பார்க்கல. புலவர்கள் அவங்கவுங்க கண்டதை தான் சொல்றாங்க. ஒருத்தவங்களை பார்த்தா அப்பர் சுவாமி பார்த்தா அப்பர் சுவாமி எனக்கு சுவாமி இப்படி தெரிஞ்சாருன்னு சொல்றாரு. ஞானசம்பந்த பெருமானை பார்த்தா எனக்கு சுவாமி இப்படி தெரிஞ்சாருன்னு கடிச்சு போடுறேன். சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பார்த்தா எனக்கு சுவாமி இப்படி நடந்து திருவாரூர்ல வீதியில் நடந்து போனாருங்கிற. மணிவாசக பெருமானை பார்த்தா எனக்கு குரு வடிவமாக வந்து உட்கார்ந்துருக்காங்க உட்கார்ந்தான்னு சொல்றேன். அப்ப இறைவனுடைய வடிவம் தான் எது என்ற நிலைத்தன்மை வடிவம் எது என்று யாருக்கும் சொல்ல முடியாது இல்லைங்களா. அதுதான் நம்மளுடைய காரைக்கால் அம்மையார் என்ன சொல்றாங்க, அன்றும் திருவுருவம் காணாதே ஆட்பட்டேன், இன்றும் திருவுருவம் காண்கிறேன், என்றும் தான் எவ்வுருவோன் நும்பிரான் என்பார்க்கு என்னுரைக்கேன், எவ்வுருவோ நின் உருவம் ஏது. எப்ப பார்த்தாலும் ஒவ்வொரு வடிவத்திலும் நீ தோண்டிகிட்டே இருக்கே சுவாமி, அன்னைக்கும் உன்னோட திருவுருவத்தை நான் பார்க்கல, இப்போ உன்னுடைய திருவுருவத்தை பார்க்கல, யாராவது பார்த்தேன்னு சொன்னாலும் அவங்களும் ஒரு மாதிரி சொல்றாங்க. உன்னுடைய நிலையான உருவம் தான் எது, உன்னுடைய கடவுளுடைய நிலையான வடிவம் தான் எது என்று யாராவது கேட்டா நான் என்னப்பா சொல்றது, எனக்கு நேரில் வந்து காட்சி தரக்கூடாதா அப்படி என்று கரைக்கலாம் யார் வேண்டுவார். அதே போல இந்த அடியவர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க, கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் கேட்டு அறியோம் உனை கண்டு அறிவாரை. எல்லாரும் சொல்றாங்க, ஆனா உன்னுடைய உண்மையான வடிவத்தை பார்த்தவங்கன்னு யாருமே இல்லை சாமி. இந்த சாமிகிட்ட சொல்றாங்க, சீதங்கொள் வயல் திருப்பெருந்துறை மன்னா அப்படின்னு. திருப்பெருந்துறை மன்னனா திருப்பெருந்துறையில் உரையக்கூடிய சிவபரம் பொருள். இந்த திருப்பள்ளி எழுச்சி பாடல் திருப்பெருந்துறையில் பாடப்பட்டது நம்ம எல்லாம் ஏற்கனவே பார்த்துருக்குறோம். வகையில் சீதங்கொள் வயல்னா சீதம்னா குளிர்ச்சி, குளிர்ச்சி பொருந்திய நீர்மை பொருந்திய வயல்களை உடைய இந்த திருப்பெருந்துறையில் உரையக்கூடிய சிவபரம் பொருளே, நீ எப்படிப்பட்டவன்னா சிந்தனைக்கும் அறியாய். இதையெல்லாம் கற்பனை பண்ணி அவர் எப்படி சொல்றார், இவந்து இவர் எப்படி சொல்றார், இந்த நூலில் எப்படி சொல்லியிருக்காங்க, அந்த நூலில் எப்படி சொல்லியிருக்கிறாங்கன்னு சுவாமியை பற்றி எல்லாம் நம்ம கேட்டு நாமளா மனசுக்குள்ள ஒரு கற்பனைக்குள்ள ஒரு உருவத்தை கொண்டு வந்தோம்னா அதுவும் அவனுடைய வடிவமாக இருக்காது. கற்பனை கடந்த சோதி என்று சேக்கனார் பெருமான் அதை தான் சொல்றார். அப்போ இறைவனுடைய வடிவம் கற்பனைக்கும் அப்பாற்பட்டது, கற்பனை பண்ணியே பார்க்க முடியாது. இறைவனே தானாக வந்து நமக்கு காட்சி தந்தாதான் உண்டு. அதான் கற்பனை கடந்த சோதி கருணையே உருவமாகி என்று நம்ம சேக்கனார் சுவாமி பாடுவார். அவ்வகையில் இங்கு சிந்தனைக்கும் அறியாய் உண்டு, எங்களால் சிந்திச்சு பார்க்க முடியல சுவாமி, எங்கள் முன் வந்து ஏதங்கள் அறுத்து எம்மை ஆண்டு அருள் புரியும் எம்பெருமான். நாங்கள்லாம் கூப்பிட்டவனே வந்துருவோம் சாமி. கோதாட்டி நம் தம்மை ஆட்கொண்டு அருள்னு பாடுறாங்க இல்லையா, நம்மளுடைய குற்றங்களை எல்லாம் இறைவன் களைந்து விடுவான், நம்மளுடைய மலமாசுகளை எல்லாம் இறைவன் பொருட்படுத்தவே மாட்டான். நம்மளால என்ன பண்ணார், ஏதங்கள் அறுத்து நம்மளுடைய குற்றங்களை எல்லாம் பொருட்படுத்தாம எல்லாத்தையும் நீக்கி தானே வந்து நம்மை தலையளித்து ஆட்கொண்டு அருளும் வான்வார்கள் பாடி என்று நம்முடைய திருவெம்பாவையில் பாடுவார்கள். வகையிலே தானே வந்து ஆட்கொள்ளக்கூடிய இறைவன் ஏதங்கள் அறுத்து எம்மை ஆண்டு அருள் புரியும் எம்பெருமான் பல் எழுந்து அருளாயே என்று இந்த அடியவர்கள் எல்லாம் கேட்கிறார்கள். உன்னுடைய திருவுருவும் ஐந்து பூதங்கள் மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க, போக்கில்லன் வரவில்லைன்னு சொல்றாங்க, உன்னுடைய திருவுருவத்தை உண்மையான திருவுருவத்தை யாருமே பார்த்ததில்லை சுவாமி. என்ன விஷயம்னு கேட்டா நீயே இறங்கி வந்து ஆட்கொண்டு எங்களுக்கு உன்னுடைய திருக்காட்சியை காட்டினால்தான் தெரியும்னு சொல்றாங்க. அதனால சுவாமி நீ அதிகாலையிலேயே இப்படி தூங்கிக்கிட்டு இருந்தா நியாயமா, சீக்கிரமா பள்ளி எழுந்து வருவாயாக என்று அந்த அடியவர்கள் எல்லாம் திருப்பெருந்துறையில் உரையக்கூடிய சிவபரம்பொருளை திருப்பள்ளி எழுச்சி செய்வதாக இன்றைய திருப்பள்ளி எழுச்சி பாடல் அமைந்திருக்கிறது. திருச்சிற்றம்பலம்.